சித்தாந்த விசாரணை நடத்துபவர் பரமநாதன் அச்சுதராஜா, மெஞ்ஞான் ஆசிரியர், உலக சமாதான ஆலயம் யாழ்ப்பாணம். உடம்பு எடை இல்லாத மாதிரி இருக்கும், லேசா இருக்கும், சுகமா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், ஒரு குளிர்ந்த சென்ட்ரல் வீசுற மாதிரி இருக்கும். உடம்பு சுடாது குளிர்ச்சி அடை, அது சந்தோஷமான இதுகள். சரியா, அதுக்குரிய வழிகளை வந்து நீங்கள் வந்து பின்பற்ற வேணும். நம்மளோட மூதாதையர் கூறிய, சித்தர்கள் மேலே கூறிய அந்த பயிற்சி முறைகள், அவர்கள் வந்து தாங்கள் அறிந்ததை கண்டுபிடித்ததை தாங்கள் பிரயோகித்து பார்த்து வெற்றி அடைஞ்சாப்புறதா மக்களுக்கு கூறினார்கள். திருமூலர் வந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் எழுதியக்க அதை பரிபூர்ணமாக தான் உணர்ந்து அதில் சித்தி பெற்றாப்புறதான் எழுதினார்கள். அப்போ அந்த கூட்டு வந்து பொய்க்காது. அந்த உயர்ந்த ஞானம் உயர்நிலையிலிருந்து வரைக்க அது எப்பயும் உண்மையாக தான் இருக்கு. அதுக்கு அது மாற்றம் அடையாது. மாற்றத்துக்குள்ளார கீழான இதுகள் தான், கீழான சக்தியெல்லாம் மாறும். அந்த ஆன்மீகமான தெய்வீக சக்தி, தெய்வீகத்தன்மை, சத் சித் ஆனந்தம் எப்பயும் அப்படியான் இருக்கு. அதுதான் ஆத்மா இயல்பு. மாறாதது, என்றும் உள்ளது, பேரறிவு கொண்டது, பேரின்பமுடையது, அவ்வளவு உங்களோட இயல்பு தான். நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஆத்மான்னு எடுத்தீங்கன்னா அந்த இயல்பு இருக்கும். அப்போ நீங்களே உங்களை ஆத்மாவை இணைக்கிறது முதலாவது படி. முதலாவது படி உடம்பண்டி நச்சிங்கள், மனமண்டி நச்சியல், உயிரண்டி நச்சியல், அதுவும் அல்ல. எல்லாத்தையும் கடந்து ஒன்று, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற வியாபகமாக இருக்கிறது, எல்லாத்தையும் அறிஞ்ச ஒன்று, அளப்பெரும் ஆற்றல் பொருந்தியது தான் நீங்கள். அதை இணைக்கிறதே முதலாவது ஞானமடைஞ்சதுக்கு அறிவுரை. சரியோ? அப்போ அதுக்குரிய போகிற வழியும் ஓங்காரம்ன்றது தான் மந்திரம். ஓமை உச்சரிக்க 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 இந்த மனம் போய் ஒடுங்கும். இந்த மனம் போய் ஒடுங்க ஒடுங்க என்ன நடக்கும்? அங்கு ஒரு ஒரு குரு உறுப்பு வரும், திணிவு பெறும். அந்த திணிவு என்ன செய்யும்? காந்தமாக மாறி ஈர்க்கும். மேலும் போக போக போ என்ன நடக்கும்? அது ஒரு மணியாக திரண்டும். அதை சொல்கிறாரு மனோன் மணி என்று. மனம் உதிக்கிற இடம், எண்ணங்கள் உருவாகிற இடம் மனோன் மணி. அது ஒரு ஒரு இறுக்கமான ஒரு மணியாக மாறிட்டுதான்டா, அங்கால மனம் பெருசாக உங்களை கட்டுப்பட்டுப்போம், உங்களோட சேவகனாக போ. அப்போ நீங்கள் எஜமானாக போவீர்கள், மனம் வந்து உங்களோட அடிமையாக இருந்து வேலை செய்யும். சரியோ? அடுத்த மணி என்ன? அது மனோன்மணி வந்தப்புறம் இன்னும் டீப்பாக நீங்கள் உள்நோக்கி பார்க்க 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 என்ன நடக்கும்? சிந்தாமணியை உருவாக்கி, சிந்தாமணி அங்கே பிராணன் வந்து கூட போக போக நீங்கள் வந்து இந்த இறைவனை பற்றி சிந்திக்க, இறைவனை பற்றி தொடர்ந்து நினைக்க 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 அங்கே பிராண ஆற்றல் உருவாகும். பிராண உருவாக 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 பிராணம் என்ன செய்யும்? இறு 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 ஒரு மணி மாதிரி, கிறிஸ்டல் மாதிரி வந்துடும். கிறிஸ்டல்லாம் மிக இருக்கிறதுலே மிக தூய்மையானது, அதுதான் கிறிஸ்டல்னு சொல்கிறோம். டைமண்ட் இல்லாட்டி ரத்தினம், பளிங்கு, எல்லாம் ஆத்மாவுக்கு சொல்கிற குறியீடுகள். பளிங்கு. அப்போ அந்த பளிங்கு அப்படியே வந்தோன்னே என்ன செய்யும்? சிந்தனை உங்களுக்கு கட்டுப்படும். சிந்தனை கட்டுப்பட்டால் என்ன நடக்கும்? எல்லாத்தையும் அறிஞ்சிருவிய, அப்படியே சிந்திக்க உண்மை அப்படியே விளங்கும். சரியா? அதுதான் அந்த ஒரு குணக்குடி மஸ்தான் சாஹிப்ன்றால் சொல்கிறார், நினைவு தானே நினைவு கொண்டு நினைத்து பார்த்தால் அந்த நினைவுக்குள்ளே இருக்குமடா கண்ணாடி போல. ஒரு நினைவு வருது, அந்த நினைவை நினைவுங்கோ, அந்த நினைவை நினைவுங்கோ, அப்படியே அந்த நினைவை நினைச்சு நினச்சி நினச்சி கொண்டு போயிக்க ஒரு கட்டத்தில் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குமா? இந்த நினைவுக்குள்ளே இருக்குமடா கண்ணாடி போல். அந்த கண்ணாடி என்ன செய்யுது? தன்னை காட்டுது, ஆனால் தன்னை காட்டாது, எல்லாத்தையும் காட்டும், பிரதிபலிச்சு கொண்டே இருக்கும். அதுதான் ஆன்மான இயலம். இப்போ நாங்கள் பிரதிபலிச்சு கொண்டு இருக்கிறோமே ஒழிய அதை உள்ளுக்குள்ளே பார்க்குறதும் இல்லை, அதை உணர்றதும் இல்லை. இப்போ பிரதிபலிப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்கெங்கே ரிஃப்ளெக்ஷனை தான் பார்க்குறோம். இப்போ இந்த வேதாந்தங்கள், சித்தாந்தங்கள், இந்த உபதேசங்கள் எல்லாம் ஃபிங்கர் பாயிண்ட் டு த மூன், இப்படி சுட்டி காட்டுது அந்த பார் வெளிச்சம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளிச்சத்தை பார்க்குறோமா? இல்லை, அந்த சுட்டுக்காட்டி கூட கையை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம் இல்லையா? எல்லா தத்துவங்களும், எல்லா சித்தாந்தங்களும், எல்லா கொள்கைகளும் என்ன? சுட்டி காட்டுதே ஒழிய சுட்டி காட்டுற பொருளிய
எல்லாரும் தவற விட்டுட்டு இதுக்குள்ள ரெண்டு எந்த இது நல்லது பைபிளோட குரான் எல்லாம் குரானோட பகவத்கீதை எல்லாம் பகவத்கீதையோட திருமந்திரன் எல்லாம் இது சைவ சித்தாந்தம் சித்தத்தை தாண்டிய அந்தம் முடிஞ்ச முடிவு அங்கால ஒன்றும் இல்லையெல்லாம் நிற்கிறான் இதெல்லாம். ஆனால் அந்த காட்டப்பட்ட இதை அடைஞ்சிங்களா? இந்த தத்துவங்கள் காட்டப்பட்ட அந்த பொருளை அடைஞ்சிங்கடா? எத்தனை பேர் திருமூலர் மாதிரி வந்துச்சுன்னா, எத்தனை பேர் ஜீசஸ் மாதிரி வந்துச்சினோம், எத்தனை பேர் நபிகள் நாயகம் மாதிரி வந்தனோம், எத்தனை பேர் வள்ளலார் மாதிரி வந்தனோம், இங்கே உள்ள யோகசுவாமி மாதிரி எத்தனை பேர் வந்துச்சினோம், குடசுவாமி மாதிரி எத்தனை பேர் வந்துச்சினோம், அரிதிலும் அரிது இல்லையா? அப்போ நாங்கள் இந்த சிந்தன மார்க்கத்தில் சுலபமான மார்க்கம், மிக உயர்ந்த மார்க்கம், அப்படியே அந்த சிந்தனையாக பிடிச்சு கொண்டு போயிக்க நீங்கள் வந்து இறுதி பொருளை கண்டு கொள்ளலாம், ஆத்மாவில் ஒன்றே விடும். அந்த சிந்தனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அந்த ஆத்மாண்ட மையத்திலேருந்து வருது, அந்த பீனியல் கிளாண்ட் இல்லாது சிந்தாமணி என்ற அந்த இடத்துலேருந்து வருது. அந்த சிந்தாமணியை நீங்கள் வந்து ஒருக்க அணிச்சி கண்டே காணும், அது தண்டவாளில் என்ன செய்யும், அது ஏங்கி கொண்டு இருக்குதான், என்னை பற்றி தன்னை பற்றி நினைக்க மாட்டீங்களோ ஏங்கி கொண்டிருக்க. அப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் நினைச்சிட்டீங்கன்னா அது சண்டை வாழல என்ன செய்யும், உங்களை அழைச்சி கொண்டு போயிடும் சரியா? அதுதான் அந்த தேர்ஸ்ட் இருக்குதான் எல்லாருக்கும். நான் அந்த என் சுய இதை அடையணும் என்று அந்த விருப்பம் இருக்குது. ஏன் சொல்லுங்க, ஒருத்தருக்கும் இந்த ஒரு நாளும் ஆசை வந்து பூர்த்தி ஆகாது, ஏன் பூர்த்தி ஆகாது சொல்லுங்க? ஆகும், ஆசை பெருகிக்கொண்டே இருக்குமே இல்லையா? யாராவது இந்த உணவு சாப்பாடு மட்டும் ஐயோ போதும் போதும் வேண்டாம், வயிறு ஃபுல்லானோடனே கொடுத்தா வேண்டாம் வேண்டாம் வேண்டிங்க, அதுவும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்புறம் ஒரு அஞ்சு மணி தேவை அப்புறம் திருப்பி கொடுத்தா வாங்குவேன். ஏன் அந்த போதுமன்ற மனம்பெறையில் சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட ஆத்ம இயல்பை நீங்கள் அடைஞ்சால் தான் நீங்கள் நிறைவு பெறுகிறீர்கள். நீங்கள் உங்களோட சுய எங்கேருந்து வந்தீங்களோ அந்த இடத்துலான் உங்களுக்கு நிம்மதி இருக்குது. இப்போ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறது ஒரு மூலமாக இருக்கும், மற்றது நீங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த ஆக்டிங் பாகத்தை அப்படியே செய்து கொண்டு போகும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் இலங்கையர்கள், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள், கலாச்சாரம், பிள்ளைகள், அதை ஒன்றும் செய்யாதவங்க, அதை அப்படியே இருக்கட்டும், அதால் எந்த ஒரு பாதிப்பும் பெறாது. ஆனால் அந்த இலை ஓடிக்கொண்டிருக்கணும் அங்கே பீனியர் கிளாண்டும் மனோன் மணி என்றதும் இளையோடிக்கொண்டிருக்கும், அந்த அதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் கலந்துருக்குது. எல்லாம் இறைவனின் சாயலாகத்தான் இருக்குது, அவங்க எல்லாம் இறைவன். அப்போ ஒன்றையும் வெறுக்க தேவையில்லை, இல்லை ஒன்றையும் வெறுக்க, எல்லாம் இறைவன் நல்லதோ கெட்டதோ இறைவன் அனுகிரகம் இல்லாமல் வேலை செய்யாது. அந்த அணு இயங்குறதுக்கு இந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொன்னது தானே துகள், அந்த ஸ்பேஸ் எனர்ஜி கான்சியஸ்னஸ், அது ஓமண்ட தான் இந்த அணு இயங்கலாம். அது அது அதுதான் இந்த இலத்திரனையும் இயக்குது, புரோட்டனையும் இயக்குது, நியூத்திரனையும் இயக்குது, உள்ளுக்குள்ள துகள்களையும் இயக்குது. அப்போ அவனின்றி ஒன்றும் அசையாது, எல்லாம் அவன் படிதான் நடக்குது இல்லையா? அது நீங்களும் அப்படி அதாக இருக்குது, நீங்களும் அணுக்கள், எவ்வளோ அணு இருக்கும் உடக்குள்ளுங்க பார்ப்போம், எவ்வளோ மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டீர்கள், ஒவ்வொரு அணுக்களையும் எவ்வளோ சக்தி இருக்குது தெரியுமா, நீங்கள் எவ்வளோ வல்லமை உள்ளவர்கள்னு தெரியுமா? ஒரு சாதாரண அணுவுக்குள்ளே எவ்வளவு இருந்ததுண்டா, எவ்வளோ அணுக்களால் உருவாக்கின இந்த உடம்பு எவ்வளவு ஆற்றல் மிக்கது. இந்த குண்டல் நீ ஆற்றல் என்றோ இந்த பிரபஞ்சத்தையே படைச்சு 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 இறுதியாக வந்து உங்களுக்குள்ளே இருக்குது, டோர்மன் ஸ்டேஜ். அப்படியே பாம்பு தண்ட வயக்கில் வந்து வாழை கவி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதை நீங்கள் அந்த மூன்று சுற்று என்று சொல்கிறது இலத்திரன், புரோட்டான், நியூத்ரான், அந்த மூன்று சுற்றையும் நீங்கள் தாண்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே கான்சியஸ்னஸ் இருக்குது, அதுதான் இயக்குகிற கரு உள்ள நியூக்ளியஸுக்குள்ளே அந்த சக்தி இருக்குது, சிவம் இருக்குது. இந்த சிவம் என்ன செய்யுதுன்னா நினைவு வந்துட்டுது, சிவத்துக்கு ஒரு நினைவு வந்துட்டுது, நினைவு வந்தோடனே திணிவு வந்துட்டுது, திணிவு வந்தோடனே சக்தி வந்துட்டுது, சக்தி வந்தோடனே அசைவு வந்துட்டுது, அசைவு வந்தோடனே ஓசை வந்துட்டுது, ஓசை வந்தோடனே வெளிச்சம் வந்துட்டுது, வெளிச்சம் வந்தோடனே நீர் நிலம் பூமி காற்று அப்படி பஞ்சபூதங்கள் வந்துடுது, பஞ்சபூதங்கள் வந்தாங்க உயிரினங்கள் வந்துட்டுது, உயிரினங்கள் வரைக்க
ஒரு 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 அணு உள்ள அமீபாக்கள் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் ரெண்டு மூன்றறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவு ஏழறிவு மட்டும் வந்துச்சு. ஊர்வன பரப்பன நடப்பன மானிடர் தொடு உணர்வு சுவை உணர்வு அந்த உணர்வுகளும் வந்துட்டு சரியா அந்த இயற்கையால் இந்த படைப்பும் முழுவதும் வந்துட்டு. இப்போ எல்லாத்துக்கும் ஆதியாக பார்த்தீங்கண்டா அந்த வெட்ட வழியில் உள்ள இருள் தான் நிரந்தரமாக இருக்குது. வெளிச்சத்தை நீங்கள் உருவாக்கலாம், இருளை உருவாக்குவீங்களோ? இருளை உருவாக்கலுமோ? இல்லை. அது அப்படி எல்லா இடமுமே இருக்குது. வெளிச்சத்தை குறைச்சா இருள் வரும். ஆ, ஆனால் இருள் இல்லையான்னு சொல்லலாமோ? இருக்குது. இந்த வெளிச்சத்தை கண்டோன்னா இருள் இல்லையான்னு சொல்லலாம். இந்த லைட்டை நூத்தோனே இருக்குது. இப்போ எங்கும் இல்லாத எங்கும் வியாபகமானது எல்லாம் அறிந்தது இந்த இருள் இருட்டு தான். அந்த இருட்டு இந்த பிரபஞ்சம் தோன்றினதுலே இருக்குது. தெரியும். அதில் நீங்கள் தியானம் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த இருட்டை தியானம் செய்தீங்கன்னா உங்களோட மனம் அமைதி அடையும், உயிர் ஆற்றல் அடையும், ஆன்மா நிறைவடையும். சரியா? அப்போ கண்களை மூட தெரியுது இல்லை ஒரு இருட்டு. அந்த இருட்டை தியானம் செய்யுங்க. அந்த இருட்டை தியானம் செய்ய அங்கே மனதை கொண்டு போக, இந்த மனதில் உள்ள அந்த காந்தம் உருவாக ஒரு ஈர்ப்பு உருவாக அந்த ஈர்ப்பு என்ன செய்யும்? அசைஞ்சு பூர்வமத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும். இல்லாட்டி ஒரு ஓசை கேட்கும், ஓங்காரம் ஓசை கேட்கும் காதில், அதை கேட்கலாம். இப்போ பூர்வமத்தில் அந்த வெளிச்சம் வந்துட்டு தான், அந்த வெளிச்சத்தை நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்க, கன்சன்ட்ரேட் பண்ணிக்க, அது உங்களை அழைச்சிக்கொண்டு செய்யும். அப்போ இந்த அறிதல் புரிதல் என்றதெல்லாம் வந்து எங்களோட இந்த ரெண்டுக்குள்ளேயும் அடங்குது. இந்த பூர்வ மத்திய தூண்டுறது, அதை இயக்குறது, அதை தாண்டி சிந்தனைக்குள்ளே போகிறது, பீனிய கிளாண்டை இயக்கிறது, ஆக்டிவேட் பண்ணுறது, அதை தாண்டி தொடர்பு படுத்துறது, கனெக்ட் பண்ணுறது பிரபஞ்சத்தின் மையத்தோடு. அப்படி அந்த நிறைவு பெறுகுது எங்களோட பயிற்சியல். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்ட கூடுதல், அவ்வளோதான் ஞானமாக இருக்கும், சுலபமானது. அட்டாங்க யோகத்தில் எடுத்தீங்கண்டா அங்கே நியமம், இயமம், ஆசனம், பிரணயாயம், பிரத்தியாரம், தாரணை, தியானம், சமாதி என்று விளக்கினை ஏற்றி வெளிதனை அறியின் விளக்கின் முன்னால் வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையோர்கள் விளக்கில் விளக்கும் விளக்கமர் தாமே. எப்படி பாட்டு வேறுங்க? விளக்கினை ஏற்றி வெளிதனை அறியின் வேதனை மாறும். உங்களோட வேதனை, உங்களோட துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும். வந்தால் என்ன வணங்கணும்? வெளியே வணங்கணும், வெட்ட வெளியே வணங்கும். விளக்கின் விளக்குன்ற ஞானம், பிரகாசம், அறிவு. அறிவு வந்து வெளிச்சத்தோடு ஒப்பிடப்படுது. அந்த விளக்கினை ஏற்றி வெளிதனை அறியின் விளக்கின் முன்னால், அந்த ஞானத்தின் முன்னால் வேதனைகள் மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையோர்கள் யாரு? விளக்கை விளக்கும் விளக்குடையோர்கள் விளக்கவர் தாமி. நீங்கள் தான் அந்த விளக்கு, நீங்கள் தான் அந்த ஞானம், நீங்கள் தான் எல்லாம். சரி, எப்படி நுட்பமாக அந்த பாடல் விளங்கப்படுத்திருக்கிறாங்க? விளக்கினை ஏற்றி வெளிதனை அறியின் விளக்கின் முன்னால் ஞான ஞானம் தான் கூட பிரச்சனையை தீர்க்கும். இந்த விசாரணை தான் என்ன செய்யும்? ஆன்ம பலத்தை தரும். ஆன்ம பலம் இருந்தால் தான் இந்த பூமியில் வந்து நல்ல நல்ல வண்ணம் வாழலாம். சரியா? அப்போ ஆன்ம பலத்தை பெறணும்னா ஆன்ம ஞானம் வேணும். ஆன்ம ஞானத்தை எப்படி பெறுறது? விசாரணை மூலம். விசாரிக்கணும், எது நல்லது, எது கெட்டது, எது சித்தி, எது அசுத்தி, எது ஜடம், எது உயிர், எது தேவை, எது தேவையற்றது, எது முன்னோர்களால் செய்யக்கூடாது என்று சொன்னால் எல்லாத்தையும் விடுங்க, எது செய்யக்கூடியது என்று சொன்னால் அதை செய்யுங்க. நியம நியமம் என்ற அதுதான். அடுத்தது இருக்க, இப்படி இருக்கணும். இருக்க இருக்க இருக்கை தெளியும், இருக்கை தெரிந்தால் இருப்பது துளங்கும். இப்படி இருந்தீங்கண்டா இருக்கை தெளியும், இருக்க இருக்க உள்ளுக்குள்ளதை அப்படியே துளங்கும், உள்ளுக்குள்ளதை பார்க்கலாம். திருமூலரான் சொல்கிறேன். சரி, அப்போ இந்த விளக்குனை ஏற்றி என்ற அந்த பாடல் வந்து இவ்வளோ நுட்பமாக சொல்லியிருக்கேன். அந்த விளக்கு நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. விளக்கினை ஏற்றி வெளிதனை அறையின் விளக்கின் முன்னால் வேதனை மாறும். அந்த விளக்கை விளக்கும் விளக்குடையோர்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே. விளக்கும் நீங்கள் தான், அந்த ஞானம் நீங்கள் தான்,
அந்த ஞானத்தை பெற்றாக்களை நீங்கள் தான், எல்லாம் நீங்கள் தான். விளங்கலையா? அப்போ வெளியால் இருந்தவனும் கிடைக்கிறது அண்டு இல்லை, உள்ளுக்குள்ளேயே எல்லாம் இருக்குன்ற அந்த பாடல்கள்லாம் சொல்லு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. உங்களை தான் நீங்கள் வழிபடுறீங்க. உடம்பினை முன்று இழுக்கென்று இருந்தேன், அந்த உடம்பு இழுக்கென்று இருந்தாராம். புறவாத அங்கே இருந்து உள்ளுக்குள்ளே ஜோதி இறைவன் இருக்கிறான். எங்களுக்குள்ளேயே இருந்து எங்களை இயக்கிறது அந்த ஜோதி, அந்த இறைவன். மூச்சில் அவர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றான். சிவ நடனம் மூச்சில் இருக்குது, இதயத்தில் நடனம் இருக்குது. ஒவ்வொரு இரத்த ஓட்டங்கள்லேயும், ஒவ்வொரு அணுக்கள்லேயும் வந்து அசைவு இருக்குது. நடராஜட்ட அந்த நடனத்தால் தான் இந்த உடம்பு இயங்குது, இந்த உலகம் இயங்குது, இந்த அணு ஆற்றல் பெறுது. அப்போ அதை உள்ளுக்குள்ளே அந்த நடராஜட்ட நடனம் சுவாசத்தில் நடக்குது, அவதான் நீங்கள் இதயத்தில் நடக்குது, ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் நடக்குது, அணுவுக்குள்ளே நடக்குது. சரி, அந்த நடனத்தை அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே உள்ள அப்சர்வ் தாரணை அப்படியே உங்களை நீங்கள் இணைக்கிறது. எப்படி இணைப்பியால்? முதல் கால் பெருவிரல், அப்படியே மன்னதாக இணையுங்க. கால் பெருவிரலை அருகிலுள்ள விரல், மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, அப்படியே கால் பாதம், பாதங்கள நடுப்பகுதி, குதி, கணுக்கால் பகுதி, எலும்புகள் முழுவதும், முழங்கால் மூட்டு, கால் எலும்பு, கெண்டைக்கால் தசை, கால் தசைகள், இடுப்பு மூட்டு, தொடை, தொடை தசைகள், இடது கால் பெருவிரல் நுனி, அருகிலுள்ள விரல் நுனி, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, பாதம், பாதங்களின் நடுப்பகுதி, குதி, கணுக்கால் பகுதியில் உள்ள எலும்புகள் அனைத்து, முழங்கால் மூட்டு, கெண்டைக்கால் தசை, கால் தசை, கால் எலும்பு, இடுப்பு பகுதியை கொண்டு வாங்க, இடுப்பு மூட்டு, தொடை, தொடை தசைகள், இரண்டு கால்களும் நன்றாக சிறப்பாக தொழிற்படுவதான் இணைங்க. உங்களோட இரண்டு கால்களும் நன்றாக சிறப்பாக தொழிற்படுவதான் இணைங்க. உங்கள் கவனத்தை பெருநிய பகுதியை கொண்டு வாங்க, முள்ளந்தனண்ட அடிப்பகுதியை கொண்டு வாங்க, ஆசனவாய், நேர்குடல், பெருங்குடல், சிறுகுடல், இறப்பை, வயிற்றுப்பகுதியில் எல்லா ஜீவ உறுப்புகளையும் கவனத்தை கொண்டு வாங்க, கல்லீரல், மண்ணீரல், முள்ளந்தனண்ட அடிப்பகுதி, சிறுநீரகங்கள், அட்ரினல் சுரப்பி, முள்ளந்தனண்ட நடுப்பகுதி, பிரீமென்ட்ரகடு, சுவாசப்பை, இதயம், அப்படியே மேல் நோக்கி கொண்டு வாங்க, தோல் மூட்டு, முழங்கை மூட்டு, மணிக்கட்டு, தொண்டைப்பகுதி கொண்டு வாங்க, தைரோய்டு சுரப்பி, பிடரிப்பகுதி, வலது பக்கம் மூளை, இடது பக்கம் மூளை, முன்பக்க மூளை, நடுமூளை, கண்கள், காதுகள், மூக்கு, உதடு, வாய்க்குழி, அப்படியே மனதால் இணையுங்க. சாந்தி சாந்தி சாந்தி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அடுத்த புதன்கிழமை இந்த இதன் மிகுதி பகுதி தொடர்ந்து நடைபெறும். அனைவரும் வருமாறு அன்புடன் அறிவித்திருவேன். இந்த சந்தர்ப்ப வளைச்ச இந்த ஆன்மீக அன்பகம் ஆன்மீக நிலையத்துக்கும் அதன் இயக்குனர், அதில் நிர்வாகிகள், இந்த ஒளித்தொகுப்பு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை வருகின்றேன். நன்றி, வணக்கம். சித்தாந்த விசாரணை நடத்துபவர் பரமநாதன் அச்சுதராஜா, மெய்ஞான ஆசிரியர் உலக சமாதான ஆலயம் யாழ்ப்பாணம்.